திருச்சூலத்தில் புனித வெள்ளியையொட்டி சிலுவை பாதை ஊர்வலத்திற்கு தடை விதித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த திருச்சூலம் மலைமேல் புனித அந்தோணியர் ஆலயம் செயல்பட்டு வருகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வரும் கோயிலில் புனித வெள்ளி தினத்தையொட்டி சிலுவை பாதை எடுத்து ஊர்வலமாக செல்வது வழக்கம். ஆனால் கோயிலில் இருந்து புறப்பட்ட சிலுவை பாதை பவனியை காவல்துறையினர் தேர்தல் நேரம் என கூறி அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பல்லாவரம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மறியலில் ஈடுபடுபவர்கள் அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிவித்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பும் நிலவியது. மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகளும் இன்னலுக்கு ஆளாகினர். தனிமையில் இருந்த காதல் ஜோடியை மிரட்டி செயினை பறித்த காவலர் டென்னிஸ்ராஜ் என்பவரை கைது செய்து வடப்பாகம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகணேஷ் என்பவர் கடந்த 8ஆம் தேதி தனது காதலியுடன் முத்துநகர் கடற்கரை பூங்காவிற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் இருவரையும் செல்போனில் படம் எடுத்து மிரட்டி பாலகணேசன் காதலியிடமிருந்து தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாலகணேஷ் வடப்பாகம் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மணிமுத்தாறு பட்டாலியனில் காவலராக இருக்கும் டென்னிஸ்ராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்த டென்னிஸ்ராஜை வடப்பாகம் போலீசார் இன்று கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத் முன்னிலையில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வரவேற்றார். பின்னர் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக பெரிய கட்சி கிடையாது, எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி என்று விமர்சித்து பேசினார். வாணியம்பாடியில் மரமண்டியில் தீ விபத்தினால் 25 லட்சம் மதிப்பிலான மரங்கள் எரிந்து கருகியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பத்தாப்பேட்டை பகுதியில் முருகன் என்பவர் சொந்தமாக மரமண்டி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் விடியற்காலை திடீரென மரமண்டியில் தீ பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வாணியம்பாடி தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு குழுவினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் தீ அப்பகுதி முழுவதிலும் பரவியதால் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் தீயில் கருகி நாசமாகின. நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மீது மக்கள் வெறுப்பால் அவரது வாக்கு சதவீதம் குறையும் என பொது உடைமை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவிநாதன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து தற்போது பொது உடைமை நாம் தமிழர் கட்சி என உருவாகியுள்ள சஞ்சீவிநாதன் அதிமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அதிமுக கட்சிக்கு தனது கட்சி முழு ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போது நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மீது உள்ள வெறுப்பால் கடந்த முறை அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை பாதியாக குறையும் என தெரிவித்தார். மேலும் மக்கள் விரோத அரசை நடத்திக் கொண்டிருக்கும் திமுகவையும் பாசிச பாஜகவையும் எதிர்க்கும் சக்தி எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் என்றும் தெரிவித்தார். அவங்க வந்து இளைஞர்களை கூப்பிட்டது வந்து நம்ம எல்லா கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருப்போம், ஊழல் லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக இருப்போம், மண்வளம் காப்போம், அந்த மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுடைய நடைமுறைகள் அந்த மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக அவங்க 60 ஆண்டு திராவிட அரசை தாண்டின குற்றங்களுக்கு பல இடத்துல ஆளாயிட்டாங்க. அதனால அவங்கள வந்து இனிமேலும் இளைஞர்கள் எந்த இடத்துலையும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பாசிச பாரதிய ஜனதாவையும் ஈழத்தில் என் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸையும் மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கும் திமுகவையும் எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி ஐயா எடப்பாடியார் ஒருவருக்கு தான் இருக்குது. அவர் தலைமையில் இருக்க கூட்டணி தான் இன்றைக்கி வலுவாக இருக்குது. தமிழகம் முழுவதும் அவருக்கான அலை தான் இருக்குது. இன்றைக்கு இருக்க அவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரே தமிழர் எடப்பாடியார் தான். அதனால் அவருக்கு இந்த தேர்தலில் ஆதரவு. பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து கிருஷ்ணகிரி தொகுதியில் கரும்பு விவசாயி சின்னத்தில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் ஆறுமுகம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆறுமுகத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனுவை வாபஸ் பெற கோரி மிரட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்களுடன் இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து ஒசூரை சேர்ந்த மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் உதவியுடன் தப்பித்து
ஒசூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக குருபரப்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.